கடினமான ஒரு காலகட்டத்திற்குள் போகும் பொழுது எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்து செல்லும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதி கிடைக்கும். அதுவும் நல்ல ஒரு கல்லூரிக்குள் வரும் பொழுது இன்னும் அதிகமான உறுதி கிடைக்கும். கொங்குநாடு கல்வி குழுமத்தின் மிகப்பெரிய ஆணிவேர்களாக இருக்கக்கூடிய ஆலமரத்தின் விழுதுகளாகவும் வேர்களாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய வாழ்த்து, பாராட்டுதல், நன்றி. எல்லோரையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு எனக்கு மீண்டும் ஒரு பாராட்டு. கடினமான காலகட்டத்தில் கல்லூரி முதல்வராக இருப்பதனுடைய கடுமை என்ன என்பது இப்பொழுது அவருக்கு பூரணமாக புரிந்த ஒரு நிலையாக இருக்கும். துறைத்தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். புதிய புதிய யுத்திகளை கொண்டு புதிய புதிய முறைகளில் மாணவர்களை வீட்டில் சென்று அடைவது எப்படி என்று வழி கண்டடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். உங்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்மணி என்ற ஒற்றை காரணத்தினால் எனக்கு தெரியும் இது எவ்வளவு கடினமான பாதை. இதில் இருக்கக்கூடிய கல்லும் முள்ளும் அகற்றப்பட்டு குழந்தைகளுக்கு கல்வி என்ற மிக நல்ல ஒரு பூ மட்டுமே அவர்கள் கையை சென்று அடைய வேண்டும் என்ற கருத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துதல்கள். தாய் தகப்பனுக்கு கூடுதலான ஒரு வாழ்த்து, ஏன்னா உங்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாக கூடியிருக்கிறது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களாக ஒரு 5-6 நாட்கள் மொத்தமாக உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஒரு அழகான நிகழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஒரு கல்லூரிக்குள் வருவது மிக சுலபமான ஒன்று. கல்லூரி வாழ்க்கையை பற்றி கற்பனைகள் இருக்கின்றன. கல்லூரி வாழ்க்கையை பற்றி திரைப்படங்களும் ஊடகங்களும் போதுமான அளவு உங்கள் மனதில் உண்மையையும் பொய்யையும் கலந்து கலந்து நிறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்லூரி வாழ்க்கைக்குள் வரும்பொழுது அதற்கான ஒரு தயார் நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கு அடிப்படையில் என்ன காரணம்? நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை தாய் தகப்பனும் குழந்தைகளும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். முதலாம் ஆண்டு மாணவர்கள், 3-ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஓரளவுக்கு என்னை பரிச்சயமாகி இருக்கும். கண்டிப்பாக யூடியூபின் மூலமாக உங்களுடைய காதுகளை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய எனக்கு நேரடியாக உங்களை பார்த்த மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்தது. அந்த குழந்தைகளையும் இதற்குள் அழைத்து வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் எதற்காக ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஒரு துவக்க நிலை, எதற்காக உங்களை ஒரு ஆயத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும்? நிறைய காரணங்கள் இதற்குள்ள வரலாம். அந்த காரணங்களை கண்ட பின்பு பேச்சுக்குள்ள வரலாம். புதியதோர் உலகம் செய்வதற்கு முன்னால் உலகம் என்பது என்ன, அந்த பழைய உலகத்தின் என்ன என்ன எல்லாம் சவால்களாக இருக்கின்றன, என்ன எல்லாம் பிரச்சனைகளாக இருக்கின்றன, இதை புதியதாக ஏன் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் கையில் வந்து விழுந்திருக்கிறது, இதை பார்ப்பதற்கு முன்னால் கல்லூரிக்குள் வர வேண்டும் என்ற கற்பனை, கல்லூரி வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும், வகுப்புகள் இப்படியெல்லாம் இருக்கும், மாணவர்கள் இப்படியெல்லாம் இருக்க போகிறார்கள், வாழ்நாள் முழுவதும் நம்மோடு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்குவதற்கான அழகான வாய்ப்பு இது, 4 வருடங்கள் முடிந்த பின்பு இன்னாராக ஆக போகிறோம், இந்த நிலையில் இருக்க போகிறோம், வேலை பல பேருக்கு கொடுக்கும் நபராக இருக்கலாம், அல்லது வேலையை தேடிச் செல்லும் நபராக இருக்கலாம், தாய் தகப்பனை காப்பாற்றப் போகிறோம், வாழ்வாங்கு வாழ்வதற்கு இது ஒரு வளமான வழி, 2030 நாம் இருக்க போகும் நிலை என்ன என்பதை முடிவு செய்யும் காலகட்டத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் மனதுக்குள் 4 மாதங்களாக பெரும் கற்பனையாக வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் இது போதாது. ஒரு கல்லூரிக்குள் கால் வைக்க வேண்டும் என்றால், அதுவும் கொங்குநாடு என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரணும் நீங்க அப்படின்னு சொன்னா, தொட்டியத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான சூழலில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் ஒரு மாணவராகவோ மாணவியாகவோ மாறி இந்த கல்லூரியின் பதாகையை கேரியிங் தி பேனர் அண்ட் பேட்ஜ் ஆஃப் தி காலேஜ் அப்படின்னு சொல்லும் இந்த பிராண்ட் மார்க், இதை தோளில் சுமந்து கொண்டு வெளியுலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான சில குணங்கள் உங்களுக்கு தேவைப்படும். குழந்தைகளுக்கு மட்டுமே அல்ல, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோராக இருப்பவர்களுக்கும் அந்த சில பண்புகள் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. அதற்காகத்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த 1 வாரம் 10 நாட்கள் உங்களுக்கு தரக்கூடிய இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஒரு தயார் நிலை, ஆயத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது. இந்த ஆயத்த நிலை என்பது என்ன? நான் இருக்கும் நிலை ஆயத்த நிலை தானா? நான் இருக்கும் நிலை ஆயத்த நிலை அல்லாமல் போகும்போது எதற்காக எனக்கு ஒரு ஆயத்த நிலைக்கு என்னை கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு நிமிடம் கூட பார்ப்போம். எத்தனைதான் நல்ல ஒரு வைரமே ஆனாலும், எத்தனைதான் தங்கமே ஆனாலும், அதை மீண்டும் மீண்டும் புடம் போட்டு மீண்டும் மீண்டும் அதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து அதை ஆபரணமாக மாற்றுவதற்கு அதுக்கு தயார் நிலைக்குள் அது போய்தான் ஆகும். மண்ணுக்குள் கிடைக்கக்கூடிய வைரமாக இருந்தாலும் சரி, மண்ணோடு மண்ணாக கலந்திருக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த கற்களாக இருந்தாலும் சரி, சுரங்கத்திலிருந்து எடுத்தவுடன் அதை எடுத்து அணிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதற்கு கண்டிப்பாக இருக்காது. எல்லா விதமான நல்ல குணங்களோடும் எல்லா விதமான திறமைகளோடும் படைக்கப்பட்டிருந்தாலும் பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு பட்டறைக்குள் செல்வதை போலத்தான். இதற்குள் புகுந்து வெளியே வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய தூசிகளும் இதில் இருக்கக்கூடிய அசுத்தமான பொருட்களும் மாசுகளும் நீங்க பெற்று
சரி, பளபளக்கக்கூடிய ஒரு வைரமாக கையில் கொடுத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பளபளக்கக்கூடிய ஒரு தங்கக்கட்டியாக கையில் கொண்டு வந்து கொடுத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அதை ஆபரணமாக மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆபரணமாக அது மாறும் பொழுது அதனுடன் இருக்கக்கூடிய மற்றவற்றோடு இணங்கி இயைந்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு. இணங்கி இயைந்து மற்றவரோடு இருந்தாலும் தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு. இது அத்தனையும் ஆண்டவனால் படைக்கப்பட்ட மிகவும் அபாரமான தன்மைகள் உள்ள விலை உயர்ந்த மாணிக்க கற்களுக்கும் தங்கத்திற்கும் வைரத்திற்கும் இருக்குமே ஆனால் இவற்றை விட இன்னும் அதிகமான நல்ல பண்புகளை கொண்ட மனிதனையும் புடம் போட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்கான ஒரு ஆயத்த நிலைதான் மீண்டும் மீண்டும் எல்லோரையும் அழைத்து அவர்கள் பேசுவதை உங்களை கேட்க சொல்வது. சரி, இதை உள்வாங்கியாகிவிட்டது. இந்த தயார் நிலைக்குள்ள போகும் பொழுது, இது கல்விக்கு மட்டுமே அல்ல, ஆன்மீக வாழ்க்கையில கூட ஒரு தயார் நிலைக்கு போவதற்கு முன்னால் உங்களுக்கான ஆயத்தங்கள் இருக்கும். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் அல்லது எல்லோரும் செல்லக்கூடிய யாத்ரீகர்களாக புனித பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்காக ஒரு விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்றுமல்ல, கடந்து செல்லக்கூடிய நல்ல நோன்புகளையும் விழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடும் பொழுது கூட காலையிலிருந்து இப்படியெல்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய உணவை கூட முதலில் அவர்தான் உண்ண வேண்டும், நாம் தொடக்கூடாது என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல. ஒரு சபரிமலைக்கு போக வேண்டும் என்றால் இத்தனை நாள் விரதம் பூண்டிருக்க வேண்டும், அந்த விரதத்தில் இத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது, இத்தனை கடுமையான நோன்பு நோக்க வேண்டியிருக்கிறது, ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்றார். அல்ல, ஒரு ரம்சான் புனித நோன்பு என்று சொன்னால் ஈகை பெருநாள், மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நல்ல வேலையை செய்வதற்கு முன்னால் பசி என்றால் என்ன என்று எனக்கு புரிய வேண்டும், அதன் வாட்டம் எனக்கு புரிய வேண்டும், விட்டுக் கொடுத்தல் எனக்கு புரிய வேண்டும், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் எனக்கு புரிய வேண்டும் என்றால் அதற்காக ஒரு பெரிய நோன்பு இருக்கு. இல்ல, உயிர்த்து எழுந்து வரக்கூடிய இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு வேண்டும் என்றால் திவச நாட்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான லஞ்ச் பீரியட், அதை ஒரு ஒரு நாட்கள் நம்ம அதற்கும் வைத்திருக்கோம். அப்போ ஆண்டவனை அணுக வேண்டும் என்றாலும், அவரவர் மனம் சுத்தமாக வேண்டும் என்றாலும் ஆயத்தமான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதனால்தான் தாய்தகப்பனோடு முதல் முதலாக கல்லூரி வளாகத்திற்குள் வந்து 4 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பொறியியல் வல்லுநராக, பொறியியலாளராக, பின்னர் பொறியியல் வல்லுநராக மாற வேண்டிய பொறியியல் பட்டதாரிகளை ஒரு அழகான பட்டறைக்குள் கொண்டு வருகிறார்கள், ஒரு பாசறைக்குள் கொண்டு வருகிறார்கள். இதற்குள் கொண்டு வரும் பொழுது நமக்கு பொருத்தம் இல்லாத, தகுதி இல்லாத விஷயங்களை விட்டு நாம் வெளியே வந்தால் மட்டுமே நம்மால் ஒரு புதியதொரு உலகத்தை மனதால் காண முடியும். இந்த மனதால் காண முடிய வேண்டும் என்றால் அதற்காக நாம் நம்மை தயார் நிலைப்படுத்திக் கொள்கிறோம். யார் மாதிரி? ஒவ்வொருவரும் உங்களை ஒரு உழவனாக கற்பனை பண்ணிக்கணும். கையில கை நிறைய விதைகள் கொடுத்திருக்கு. இந்த விதைகள் எல்லாமே எதிர்காலத்தில் நீங்கள் யாராக போகிறீர்கள் என்ற எண்ணங்களாக இருக்கலாம், கனவுகளாக இருக்கலாம், கற்பனைகளாக இருக்கலாம். கை கொள்ளாமல் வீரியமான விதைகளை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்தாகிவிட்டது. 4 வருட காலம் உங்கள் மனதை இந்த கல்லூரியில் கொண்டு வந்து இந்த விளை நிலத்தில் போட்டு இந்த விதைகளை இதில் போட்டு பயிரிட போகிறீர்கள் அப்படிங்கிற பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இதுக்கு பக்கத்துல நின்று பார்க்க வேண்டியது யாரெல்லாம் அப்படின்னா, தாய்தகப்பன் பக்கத்துல இருப்பாங்க ஒரு கை மாதிரி, இன்னொரு கை மாதிரி உங்களுடைய கல்லூரி முதல்வர், இந்த கல்லூரியை நடத்தக்கூடிய இந்த அறங்காவலர் குழு, அவர்கள் போக ஆசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது எல்லோரும் இன்னொரு கையாக இருக்க போகிறார்கள். ஆனாலும் உழவனாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்கள் மனதில் விளையப்போவை எல்லாமே அழகான கனவுகளாக இருக்கக்கூடிய விதைகளா? எந்த கனவும் இல்லாமல், யாருக்கும் எந்த பொருத்தமும் இல்லாமல், யாருக்கும் எந்த நன்மையும் இல்லாமல், நமக்கும் எதிர்காலம் தெரியாமல் போகக்கூடிய களைகளை உங்கள் மனதில் விளைவிக்க போகிறீர்களா? அப்படி களைகள் இருக்குமேயானால் அந்த களைகளை களைவதற்கான ஆயத்தம் தான் இந்த ஒரு வாரம் எல்லோருடைய பேச்சையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கேட்கக்கூடிய. சரி, இப்ப பெற்றோரோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு ஒரு 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 அழகான கதை மூலமாக இந்த புதியதொரு உலகத்துக்குள்ள உங்களை நான் கூட்டிக் கொண்டு வரேன். 2020 பிறந்திருக்கக்கூடிய, 2020 கல்லூரி வாழ்க்கைக்குள் காலடி வைத்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வாழ்த்து என்ன அப்படின்னு சொன்னா, மிக கடுமையான காலகட்டம், இதற்கு முன்னால் படித்துவிட்டு பெரும் பட்டங்களை பெற்று பெரும் பதவிகளில் இருப்பவர்களால் கூட இப்படிப்பட்ட கடுமையான காலத்தை எப்படி கடக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விதமான புரிதலும் இல்லாமல் குழம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் சரித்திரங்கள் அல்ல, வெறும் பக்கங்கள் மட்டுமே. புதியதாக 2020 புதிய பேனாவை எடுத்து புதிய மையை அதில் நிரப்பி புதிய பக்கங்களில் புதிதான எண்ணங்களை, புதிதான சவால்களாக எழுத வேண்டிய புதிய சரித்திர படைப்பாளர்களாக 2020 கல்லூரிக்குள் கால் வைக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதற்காக ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் இதற்குள்ள வரேன். ஒரு கப்பல் ஓட்டி
அவர் கப்பலோட்டியாக மட்டுமே அல்ல, இதற்கு முன்னால் மிகப்பெரிய கப்பற்படையில் ஒரு பெரிய பதவியில் இருந்த நபர். கப்பற்படையில் பெரிய பதவியில் இருந்த பின்பு பலவிதமான போர்களையும் தாக்குதல்களையும் புயல்களையும் கண்ட பின்பு இவையெல்லாம் முடிந்து பணி நிறைவு பெற்ற பின்பு ஓய்வாக வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியாமல் போக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மிக அழகான ஒரு சின்ன சொகுசு கப்பல், மீறி போனால் ஒரு 20 பேரிலிருந்து 25 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒன்று, க்ரூயிஸ் ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அழகான ஒரு கப்பல், இப்படிப்பட்ட ஒரு கப்பலை வாங்கி இதனுடைய மாலுமையாக தன்னுடைய மிச்ச வாழ்க்கையும் எல்லோரையும் பார்ப்பதும் சந்திப்பதும் அவர்களை வழிநடத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதும் இதையெல்லாம் மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தனக்காக அமைத்துக் கொண்டிருக்க. இறைவன் மேல் மாறாத நம்பிக்கை உள்ள நபர், இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னா, இறைவன் மேல் இவருக்குள்ள நம்பிக்கை மட்டுமே அல்ல, இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை செவ்வனே நான் செய்வேன் என்பதில் இறைவனுக்கும் என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழகான நம்பிக்கை உள்ள ஒரு நபர். பெரும்பாலும் நம்மளுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும்னு இறைவனிடம் கேட்பதே இறை நம்பிக்கைன்னு நம்ம நினைக்கிறோம். கடினமான காலங்களில் என்னை கடினமான காலத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்வதே இறை நம்பிக்கைன்னு நினைக்கிறோம். ஆனா எனக்காக மண்ணில் இந்த காலகட்டத்தில் என்னை உருவாக்கி அனுப்பிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் என் மேல் நம்பிக்கை இருக்கின்றது. என்ன காரணம், நான் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்துவிட்டுத்தான் இந்த உலகை விட்டு வருவேன் என்பதில் படைத்தவனுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த பண்பு வெகு சில பேருக்கு தான் இருக்கும். அதுல ஒன்று இப்ப கதையில வரக்கூடிய இந்த மாலுமி. இவர் என்ன பண்றாரு, அன்றைக்கு ஒரு ஒரு 5 நாட்கள் இந்த கப்பல் பயணம் இருக்கு. அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இன் உல்லாச பயணமாக இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கு போய் 2 நாட்கள் தங்கணும், திரும்பி இங்கே வரணும். இதற்கான ஒரு 5 நாட்கள் இருக்கக்கூடிய மிக அழகான கடற்பயணத்திற்கான ஏற்பாடு. இந்த கப்பலை எங்களுக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கல்லூரியை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு 25 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள். அவர்கள் அவர்களுடைய தேர்வு முடிந்த பின்பு உல்லாசமாக ஒரு 5 நாட்களை கழித்து விட்டு அடுத்த பருவ தேர்வுக்கு அவர்கள் தயாராகணும், அந்த பாட படிப்புகளுக்கு அவங்க தயாராகணும். எல்லாரும் மிக அழகாக அதற்குள்ள வந்தாச்சு, எல்லாரும் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. வானம் அவ்வளவு அழகாக இருக்கு, மழைக்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. மிக அழகாக போக போது இந்த கடல் பயணம் ஒரே கொண்டாட்டம் தான், உல்லாசம் தான், மகிழ்ச்சி தான், ஆட்டமும் பாட்டமும் தான், இப்படி கேளிக்கைகள் தான், இது எல்லாமே முடிவு செய்தாகிவிட்டது. இவருக்கும் ஒரு 65 வயதான இந்த மாலுமியாக இருக்கக்கூடிய முன்னாள் கடற்படையில் பெரிய பதவியில் இருந்த இந்த நபருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், இளைய வயதுள்ள குழந்தைகளோடு வாழ்க்கை சந்தோஷமாக 5 நாட்கள் கழிக்க போகிறோம். ஆனா கப்பல் தன்னுடைய துறைமுகத்தை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் இவர் செய்யக்கூடிய செயல் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடன் வேலை செய்யக்கூடிய ஒரு 5-6 அந்த பணியில் தனக்கு உதவக்கூடியவர்களையும் உடன் அழைத்து போய் அமர்ந்து அமைதியாக ஒரு 10 நிமிடம் சந்தோஷமாக ஒரு பிரார்த்தனை செய்கிறார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் இருக்கு. என்ன காரணம், இது பிரார்த்தனைக்கான நேரமே அல்ல, உல்லாசமாக எல்லோரும் கேளிக்கையோடு ஓ என்றும் ஆ என்றும் கூவி எல்லோரும் கடற்பயணத்தை தொடங்க வேண்டிய இந்த நேரத்துல எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு இவர் போய் இருந்து ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் ஒரு பிரார்த்தனைக்குள்ள இருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கிண்டலாக இருக்கு, கேலியாக இருக்கு. துன்பம் வரும்போது தானே பிரார்த்தனை இருக்கணும், இன்பமாக இருக்கும் பொழுது எதற்காக பிரார்த்தனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனை, இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்றி, இந்த அழகான கடற்பயணத்தில் இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து விடுவதற்கான பொறுப்பை கொடுத்துமைக்கு மிகப்பெரிய நன்றி, என் உடன் இருப்பீர்கள் என்ற உத்தரவாதம் எனக்கு நன்றாக தெரியும், அதற்கு மிகப்பெரிய நன்றி, என்னுடைய பயணம் இந்த பணியை நான் செவ்வனே செய்ய வேண்டும், எனக்கு அதற்கான உதவி உங்களிடமிருந்து கிடைக்கும், அதற்கும் பெரிய நன்றி. வெறும் நன்றிக்கான ஒரு பட்டியல் தான் இந்த பிரார்த்தனையாக இருக்கே தவிர வேற எதையும் அவர் கேட்கவும் இல்லை. இதை முடித்துட்டு அந்த அறையை விட்டு இவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, வாய் விட்டு ரகசியமாக அவர் பேசவே இல்லை, வாய் விட்டு இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி பட்டியலை சமர்ப்பணம் செய்துவிட்டு வெளியே புன்னகையோடு வரும்பொழுது இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு குறும்புக்கார ஒரு குழந்தை, அந்த பையன் மீறி போனா 18 வயது இருக்கும், 18-25 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தானே அவங்க எல்லாரும். அப்போ அதுல ஒருவர் கேட்கிறார், இப்ப எதற்காக ஆண்டவனை கூப்பிடணும், என்ன அபாயம் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த சூழலில் ஆண்டவனை எதற்காக கூப்பிடுறீங்க, சந்தோஷமாக கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒன்றும் சொல்லாம, இல்ல இது என்னுடைய பழக்கம், இது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்றாரு. பதில் எதுவும் சொல்லல, கிளம்பியாச்சு, இவங்க போறாங்க. போய் நடுக்கடல் போற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கு, எல்லாம் அவ்வளவு அமைதியாக இருக்கு, எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் ஒரு விதமான குறைவும் இல்லை. ஆனா திடீர்னு எங்கிருந்துதான் அப்படி ஒரு சூழல் உற்பத்தி ஆகுமோ தெரியாது, கடலுக்கு என்று தனியாக ஒரு மனம் இருக்கும் போனக்கு திடீர் என்று வானம் அப்படியே மேக மூட்டங்கள் ஆகுது, கடல் அலைகள்ல ஒரு கொந்தளிப்பு தெரியுது, ஒரு வித்தியாசம் தெரியுது. மிக அமைதியாக போய்கொண்டிருந்த அவர்களுடைய இந்த கப்பலும் அல்லாத படகும் அல்லாத மிக சிறிய அந்த படகு கப்பல்
அது கொஞ்சம் தள்ளாட்டத்திற்குள் வர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அதிர்ச்சியாக இருக்கு. இதை அவங்க நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை மறைந்து போயிற்று. முகத்தில் கலவரம் தெரிகிறது, பிரீதி தெரிகிறது, ஐயோ என்று அலறல் தெரிகிறது. உல்லாசத்தை காணும், மகிழ்ச்சியை காணும், ஆர்ப்பாட்டத்தை காணும், பாட்டு மறந்து போனது, ஆட்டம் நின்று போனது. ஒருவரை ஒருவர் இறுக்கி பிடித்துக் கொண்டு ஐயோ என்ன ஆக போகிறது. கடலின் கொந்தளிப்பு மிக அதிகமாக இருக்கு. ஆனா இந்த கப்பலை செலுத்தக்கூடிய அந்த மாலுமி, இவர் அத்தனை பேரும் மண்டிட்டு உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் அவரவர்களுடைய தெய்வத்தை ரொம்ப ஆவேசமாக எல்லாரும் புலம்பி புலம்பி கூப்பிட ஆரம்பித்தாகிவிட்டது. என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த சலனமும் இல்லாமல், எந்த விதமான முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல், புன்னகைக்கு ஒரு குறைவும் இல்லாமல், மாலுமியும் அவரோடு உதவக்கூடிய அவருடைய அணியினர், த கேப்டன் அண்ட் த டீம், இவங்க எல்லாரும் மிக அமைதியாக கப்பலை இந்த கடுமையான சூழலில் இருந்து, இந்த மிகப்பெரிய சூறாவளி காற்றில் இருந்து, இந்த கொந்தளிக்கும் அலைகளில் இருந்து எப்படி காப்பாற்றி கொண்டு போவது என்பதில் மட்டுமே கவனமாக இருக்காங்க. இவங்க அதை கண்டு அப்படி கொண்டு போறாங்க. ஆச்சு, ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், மிக மெதுவாக இந்த கடுமையான சூழல்ல இருந்து இவங்க வெளியில வராங்க. 7-8 மணி நேரம் தாண்டிடும். எல்லாம் விழுந்து அப்படியே அழுது கொண்டிருப்பவர்கள், உயிர் போய்விடுமா என்று அழுது கொண்டிருப்பவர்கள், மீண்டும் வீட்டுக்கு திரும்புவோமா என்று அழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள், உறவினர்களை நினைத்துக் கொள்பவர்கள், நண்பர்களை நினைத்துக் கொள்பவர்கள், தாய் தகப்பனிடம் கோபமாக சண்டை போட்டுவிட்டு இந்த பயணத்திற்கு வந்த அந்த குழந்தைகள், பேச மாட்டேன் என்று நண்பனிடம் முரண்டு பிடித்துக் கொண்டு பகை பாராட்டி வந்த மனங்கள், அத்தனை பேரும் தொடர்ச்சியாக கண்ணுக்கு தெரியாத உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அத்தனை பேரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கு. கடவுளே உதவும். இது முடிந்த பின் ஒரு விதம் எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்த அடுத்த நிமிடம் மெதுவாக எல்லாம் தலையை நிமிர்ந்து பாக்குறாங்க. ஆனா இப்பொழுதும் எந்த மாற்றமும் இல்லாமல் மாலுமியாக இருக்கக்கூடிய நபர் இதை பொறுப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கணுங்கிறத தவிர அவர் முகத்தில் வேற எந்த பாவமும் இல்லை, புன்சிறப்புக்கு எந்த மாற்றமும் இல்லை. மிக மெதுவாக தன்னுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற சக மாலுமிகளிடம் கப்பலின் பொறுப்பை, இனி ஒரும் பிரச்சனை இல்லை என்று தெரிந்தவுடன், சவால்கள் இல்லை என்று தெரிந்தவுடன், நிலைமை சமநிலைமைக்கு வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் விட்டுவிட்டு திரும்பி அவரிடம் இந்த குறும்புக்கார குழந்தை ஒருத்தன் கேட்டான் இல்லையா, இப்ப என்ன அபாயம் வந்துருச்சுன்னு, நீங்க இப்படி போய் தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்கீங்க, எல்லாமே அழகாகத்தானே இருக்கு, வானம் தூய்மையாகத்தானே இருக்கு, கடல் ஒரு கொந்தளிப்பும் இருக்க போறதில்லை, வானிலை அப்படி ஒரு அறிக்கையும் இல்லையே சொன்ன அந்த குழந்தை வந்து அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு கேட்கிறான், எப்படி உங்களால எங்க கூட சேராம, நாங்க இவ்வளவு ஓலமும் கதறமும் கதறலுமாக இருந்த எங்களுடன் எங்களை கண்டுகொள்ளாமல், கொஞ்சம் கூட கவலைப்படாமல், முகத்தில் புன்னகை மாறாமல், அவ்வளவு தைரியமாக, அவ்வளவு துணிச்சலாக உங்களால் எப்படி கப்பலை நடத்தி செல்ல முடிந்தது? இந்த ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு முறை கூட நீங்க கடவுளை கூப்பிட்ட மாதிரி தெரியவில்லை, அவரை நோக்கி பிரார்த்தித்தது போல் தெரியவில்லை, உதவுங்கள் என்று விழித்தது போல் தெரியவில்லை. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி, அந்த குழந்தைகளிடம் அவர் சொன்ன என்ன செய்தி அப்படின்னா, கடுமையான சூழலில் எப்படி அந்த சூழலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை அமைதியான சூழலிலேயே ஆண்டவன் எல்லோருக்கும் கொடுத்து விடுகிறார். அப்ப நான் எதற்காக நன்றி சொன்னேன், அமைதியான சூழலில் மிக அமைதியாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய தைரியமும் எனக்கு தா என்று எந்த கேள்வியும் இல்லாமல் எனக்கு அளித்த அத்தனைக்கும் நன்றி, இதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நீ தான் தரப்போகிறாய், அதற்கும் நன்றி, அது மட்டும்தான். அப்ப அமைதியான சூழ்நிலையில் ஆண்டவனை கூப்பிட்டு விட்டு, கடுமையான சூழ்நிலையில் என் கடமையை செய்ய நான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த மாலுமி சொல்றார். இப்போ 2020 களம் இறங்க போகக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும், கூட நிற்கக்கூடிய அத்தனை தாய் தகப்பனுக்கும் சொல்லக்கூடியது இதுதான். மிக கடுமையான காலகட்டத்திற்குள் போகும் பொழுது படைத்தவனும் இயற்கையும் இறைவனும் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். பொறுப்புணர்வோடு இருக்கும் நபர்களுக்கு, மிக பொறுப்புணர்வோடு கப்பலை செலுத்த வேண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மாலுமி, கப்பல் கிளம்புவதற்கு முன்னால் அமைதியான சூழலில், ஆனந்தமான சூழலில், மகிழ்ச்சியான சூழலில் கிடைத்த அத்தனைக்கும் நன்றி சொல்லிவிட்டு, அறிவை பயன்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாய், அதற்கும் நன்றி என்று கூறிவிட்டு, மிக கடினமான சூழ்நிலையில் களம் இறங்குவதை மட்டுமே கருத்தில் கொண்ட அந்த மாலுமியை போல, மிக கடினமான சூழ்நிலையில் உலகமே சென்று கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது, எல்லா பிரார்த்தனைகளையும் இறைவனிடம் கொடுத்தாகிவிட்டது, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவையும் பொறுப்பையும் பக்குவத்தையும் அன்பையும் கருணையையும் மற்றவர்கள் மேல் காட்ட வேண்டிய சகதாபத்தையும் மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு களம் இறங்க வேண்டிய சூழலில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அது மட்டும்தான் இப்போது மனதுக்குள்ள இருக்கணும். அதனால்தான் முதல்ல இறங்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, 2020 புதிய சகாப்தத்தை எழுதக்கூடிய, புதியதோர் உலகத்தை செய்யக்கூடிய, புதியதாக சரித்திரத்தில் புதிய புதிய வார்த்தைகளை எழுதி
முதலில் கொண்டு வரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து என்று நான் சொல்லி துவங்கியதன் அடிப்படை காரணமே இதுதான். கடுமையான காலங்களில்தான் கடமையை செய்வதில் காலை ஊன்றி நிற்க வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வீட்டுக்கு வெளியே எட்டி பார்த்தீர்கள்னா மரங்கள் நின்று கொண்டிருக்கும். கல்லூரி வளாகத்திலும் அத்தனை மரங்கள் இருந்த ஒரு அழகான கல்லூரி. கண்டிப்பாக அடுத்த வருடம் கல்லூரிக்குள் நீங்கள் எல்லோரும் திரும்பி வரும்பொழுது நான் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானதுன்னு உங்களுக்கு புரியும்.